அரக்கோணுமாறுகே தொடர் விபத்துகளை தடுக்கும் வகையில் வேகத்தடை அமைக்கக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறிகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தணிகை போலூர் ரயில்வே கேட் அருகில் காரும் 2 சக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேருக்கு காயம் ஏற்பட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வேகத்தடை அமைக்கக் கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து சாலை மறிகளில் ஈடுபட்டனர். இதனால் காஞ்சிபுரம் திருப்பதி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கை உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள முத்துநாயக்கன்பட்டி புதிய திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் சேலம், நாமக்கல், மதுரை, கோவை உட்பட 24 மாவட்டங்களிலிருந்து 40 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. இரவு ஆட்டமாக 2 நாட்கள் நடைபெறும் இந்த கபடி போட்டியின் முதல் நாள் போட்டியில் 24 அணிகளும் விளையாடியது. இதில் சிறப்பாக விளையாடிய சேலம், திருச்சி, கோபிசெட்டிப்பாளையம் ஆகிய அணிகள் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியது. தொடர்ந்து இன்று இரவு அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். இதில் வெற்றி பெற்று முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 25,000 முதல் பரிசு மற்றும் கோப்பையும், 2ம் பரிசு 20,000 மற்றும் கோப்பையும், 3ம் பரிசு 15,000 மற்றும் கோப்பையும், 4ம் பரிசாக 10,000 மற்றும் கோப்பை வழங்கப்படுகிறது. மேலும் கபடி போட்டியின் சிறந்த வீராங்கனைக்கு கபடி அரசி விருதும், 20,000 பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர் மழையால் அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்தும் தற்போது அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சியாக அடைந்து வருவதுடன் அருவியின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்து தங்களது சுற்றுலாவை அனுபவித்து வருகின்றனர். மேலும் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. அரக்கோணம் அருகே செம்மரக்கன்றுகளை வெட்டி சாய்த்து மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அளித்த புகார் விசாரணையில் உள்ள நிலையில் மீண்டும் அரங்கேறிய அதே சம்பவத்தால் பெரும் இழப்பீடு ஏற்பட்டதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மிட்டப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சங்கரன் துளசி தம்பதியர் இவர்களுக்கு அருகே உள்ள வளர்ப்புறம் என்ற பகுதியில் சுமார் 6 ஏக்கர் நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 5 ஏக்கர் நிலத்தில் சுமார் 2,500 மேற்பட்ட செம்மரக்கன்றுகளை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்டு வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 28ம் தேதி மர்மணவர்கள் சுமார் 1,100 மேற்பட்ட வளர்ந்த செம்மரக்கன்றுகளை வெட்டி சாய்த்ததாக கூறி இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி சங்கரன் தரப்பில் அரக்கோணம் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சங்கரன் அளித்த புகார் விசாரணையில் உள்ள நிலையில் நேற்று இரவு மீண்டும் அதே பகுதியில் உள்ள சுமார் 1,100 மேற்பட்ட செம்மரக்கன்றுகளை வெட்டி சாய்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சங்கரன் துளசி தரப்பில் அரக்கோணம் கிராமிய காவல் நிலையத்தில் மீண்டும் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக இதுபோன்ற தொடர் செயலில் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கற்களத்தூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக 2ம் ஆண்டு வடமாடு மஞ்சு புரட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சு புரட்டு விழாவில் மொத்தம் 12 காளைகள் களம் இறக்கப்பட்ட நிலையில் 9 வீரர்கள் அடங்கிய குழு 12 குழுக்களாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டிற்கும் 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டு மஞ்சு புரட்டு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பணம், சைக்கிள், வெள்ளிக்காசு போன்றவை பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாடு முட்டியதில் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டதுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பார்ப்பான்.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.